இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் கேரள மாநிலம் கொட்டாரக்கரை பகுதியில் அரசு பேருந்து மீது கார் மோதியது. பேருந்தின் பின் சக்கரங்கள் தனியாக கழன்று சென்றன. கொட்டபுரம் அருகே பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே வேகமாக வந்து கொண்டிருந்த கார் பேருந்தின் மீது மோதியது. இதில் பேருந்தின் பின் சக்கரங்கள் தூக்கி வீசப்பட்டன. அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பிய நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மகாராஷ்டிராவில் உள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு புனேயில் உள்ள கணேஷ்கலா கேந்திராவிலிருந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது. நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் நவம்பர் 23 வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் சன்யுக் விமோசன் என்ற பெயரில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண கூட்டு பயிற்சி நடைபெற்றது. இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்ட இந்த பயிற்சியில் 9 நட்பு நாடுகளின் பிரதிநிதிகள் உட்பட இந்திய ஆயுதப்படையினர், கடலோர காவல்படையினர் பங்கேற்றனர். இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சியானது 2 நடைபெற்றது. டெல்லியில் உள்ள மஜ்லிஸ் பார்க் அருகே மெட்ரோ ரயில் பெட்டிகளை முதலமைச்சர் அதிர்ஷி ஆய்வு செய்தார். அப்போது ரயிலின் செயல்பாடு குறித்து பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓட்டுநர் இன்றி இந்த ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவிலேயே ஓட்டுநர் இல்லாமல் ரயில்கள் பாதுகாப்பாக இயங்கும் ஒரே மெட்ரோ ரயில் டெல்லி மெட்ரோதான் எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில்